அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். டாக்டர், போன எபிசோட்ல ஆல்கஹால்னால ஏற்படக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்துக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது ஆல்கஹால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர வைக்க வேண்டியது தான். பட் இதில் வந்து ரொம்ப ஒரு இது என்ன சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க அவங்களாம் முன் வந்தாங்கன்னா இது ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அவங்க முன் வரலை, அவங்க வந்து அந்த ஆல்கஹால்லேருந்து விடுபடணும் அப்படின்னு அவங்க நினைக்கலன்னா இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் முன் வரவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டி அடிக்ஷன்லேருந்து. ஏன்னா இப்போ இந்த ஆல்கஹாலை வந்து சடனாக நிறுத்தினா வந்து அதுக்கும் வந்து சில சிம்டம்ஸ் ஏற்படும். பட் அது வந்து ரொம்ப டெம்பரரி சிம்டம்ஸ் தான். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஆல்கஹால் எடுத்துக்கக்கூடியவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஆல்கஹாலோட ரிஸ்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த அவங்களாம் முன் வந்து இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலானவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹாலிசம் டி அடிக்ஷனுக்கு வர்றவங்க அவங்களோட வில்லிங்னஸில் வர்றதில்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவோ அவங்க ரிலேட்டிவ்ஸோட ப்ரெஷர்னால் வர்றது தான். ஸோ அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இந்த டி அடிக்ஷன்ஸ் அவசியம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால் இது வந்து இதுதான் வந்து இந்த பார்ட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பெரிய ஒரு பிளாக்காக இருக்கக்கூடியது. ட்ரீட்மெண்ட்டோட ஒரு தடையாக இருக்கக்கூடியது வந்து பேஷண்ட்டாக தெரிஞ்சிக்காத ஒரு நிலை தான். ஏன்னா ஒரு சில மெடிசன்ஸ் இருக்குது, டி அடிக்ஷன் மெடிசன்ஸ், அது வந்து யூஸ் பண்ணால் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் டைசல்ஃபிராம் அப்படின்றதுலாம். பட் என்னென்னா இந்த மெடிசன் எடுத்துக்கும் போது இதனால் வந்து வரக்கூடிய ரிஸ்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து அதோடய கன்சென்ட் தெரியணும். பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மெடிசன் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இது வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ வந்து அந்த மெடிசன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. அப்போ அவங்களுக்கு ஆல்கஹாலோட அந்த கிரேவிங் அப்படின்றது, ஆல்கஹால் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது போன்ற நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. கால்சியம் கார்பிமைடன் இருக்குது, அப்புறம் அக்காம்ப்ரோசைட், பேக்லோஃபன், நால்ட்ரக்ஸோன், இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க வந்து இதை வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி அப்போ அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து இதோட ஃபுல் சக்சஸ் இருக்கும். டாக்டர், ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களால அவங்க ஃபேமிலிக்கே பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஆமாம், ஆல்கஹால்னால அந்த பேஷண்ட்டோட ஹெல்த்துக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுறதில்ல, அவங்க ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிப்புக்குள்ளாகுது. இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற நிலைமையில் இருந்தாங்கன்னா அதே சமயம் அவங்களால ஆல்கஹாலும் விட முடியல அப்படி ஒரு தாட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டி அடிக்ஷன் தாராளமாக பண்ண முடியும். ஆனால் டாக்டர், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு எந்த வகையில் டீல் பண்ண முடியும்? ஏன்னா பல பேரோட ஃபேமிலியும் இதனால பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லையா? அதுக்கு என்ன வழிகள் இருக்கு டாக்டர்? வில்லிங்னஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குதான். பட் ஆனால் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதில் வந்து கொஞ்சம் கம்மி. அவங்களுக்கும் வந்து சென்டர்லலாம் சேர்த்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சென்டர்ஸில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு வந்துட்டு பேஷண்ட் வந்து இந்த ஆல்கஹாலிசத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தால் தான் அது வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல் சக்ஸஸாக இருக்கும். டாக்டர், இந்த ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு மெடிசன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? மெடிசன்ஸும் நிறைய இருக்குது, அதுலேயும் முக்கியமாக ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம். மெடிசன்ஸ் வந்து ஒன்று வந்து அந்த டி அடிக்ஷன், அந்த ஆல்கஹாலை எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை குறைக்கக்கூடிய மெடிசன்ஸ். இன்னொன்று வந்துட்டு அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படின்னு சடனாக அந்த ஆல்கஹால் நிறுத்துவதனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு. அப்போ டாக்டர், இந்த மாதிரியான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணினா ஈஸியாக விடுபட்டுட முடியுமா? இந்த மெடிசன்ஸ் அப்படின்றது ஒரு பகுதி தான், இதோட மீதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே நிறைய ஃபேமிலி சப்போர்ட், சைக்காலஜிக்கல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. பட் கண்டினியூஸாக எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர், ஜென்ரலாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? ஆனால் அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ஆல்கஹால்னால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து ரிவர்சிபிள், அதாவது
திரும்ப நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்புகளில் ஏற்படுறதுனாலும் சரி, பிரெயினில் ஏற்படுறதுனாலும் சரி, முக்கியமாக லிவரில் சிரோசிஸ் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டதுன்னா இது வந்து அந்த டைமுக்கு ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச பிறகும் கண்டினியூஸாக ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும்போது அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டைம் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபியூச்சர்ல அப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரமா ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு இதை பத்தி எல்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.